ஒரு கட்சி தொடங்குற ஒரு நபர் தான் எந்த பாதையில பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளிகள் நமக்கு தெரியும் அந்த புள்ளியை கல்வியை முன் வச்சிருக்கிறார் விஜய் அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் ஒரு வெளிப்படையா இது வரைக்கும் அரசியல் பேசாத அல்ல அரசியல் பேச தயாராகாத விஜயை பார்த்து ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு சஞ்சலம் இருக்கா விஜய் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி விஜய் தன்னுடைய அரசியல ஏறக்குறைய நான் என்ன நினைக்கிறேன்னா திராவிட கொள்கைகள் எல்லாவற்றையும் ஒரு புக்கில் எழுதி அதுல திராவிடம்ங்கிற பேரை மட்டும் தூக்கிட்டு தமிழ் தேசியம் இல்ல தமிழர் நலன் தமிழ்நாடு அரசியல் ஏதோ ஒண்ணு விஜய் வச்சுக்க போறாரு அதை வச்சுக்கிட்டு தான் விஜய் வருவார்னா உண்மையிலே திமுக அதை வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அம்பேத்கர் காந்தி பெரியார் இவங்க எல்லாம் பத்தி பேசுறத பத்தி தமிழ்நாட்டுல திமுக தவிர ஒரு டஜன் கட்சி இருக்காங்க இல்ல இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனால திமுக அழிஞ்சு போச்சான்னா ஏன் இந்த பதட்டம்னு எனக்கு உண்மையிலேயே புரியல விஜய்க்கு இல்லாத ஒரு மைலேஜை திமுகவை கொடுத்துக்கிட்டு இருக்கா திமுக அதிமுக வேணாங்கிறவங்களோட பட்டியலில் இப்போ யார் முன்னாடி இருக்கா பாஜக முன்னாடி இருக்கு நாம் தமிழர் முன்னாடி இருக்கு இவங்களோட வாக்குகளில் தான் விஜய் பிரிக்க போறாருன்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன் ஒரு டேமேஜ் இருக்குமா அப்படின்னா டேமேஜ் இருக்கும் அந்த டேமேஜை சரி பண்ண இந்த கட்சிகள் முனைப்பு காட்டுவாங்கன்னா கண்டிப்பாக காட்ட போறாங்க ஆனால் இது உள்ள வரணும் இல்லை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பல்லு எவ்வளோ போகுமா ரெக்கை எவ்வளோ போகுமா வாள் எவ்வளோ போகுமான்னு பேசுறது வந்து உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக்கிறதுக்கான டோன் நான் நினைக்கிறேன் அவருடைய கூட்டணியை அவருடைய அரசியல் வருகையை ரொம்ப பெருசா இவங்க முன் வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா திமுக பாஜக தமிழ்நாடு மாறுறதுக்கு திமுக அதிமுக தமிழ்நாடு மாறுறதுக்கு திமுக தாவேக்காய் மாறிட்டு போகுது என்ன சிக்கல் நீங்கள் யாரையாவது அஃபன் பண்ணாதாங்க அது அரசியல் விஜய் எந்த இடத்துலயுமே இன்னும் அஃபன் பண்றதுக்கான அரசியலை தொடங்கவே இல்லை

தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் இல்ல விமர்சிக்கிறார் இந்த லைன்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி குழப்பமா எடப்பாடியின் கையை குறைக்க பார்க்கிறார்களான் அடுத்த நகர ஆப்வியஸா தன் உட்கட்சி குழப்பத்தை மறைப்பதற்காக கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் அது தலைவரே தவிர அது தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளின் மீதும் கொண்ட கரிசனமா நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த கரிசனம் இருந்திருந்தா இதற்கு முன்பாக திமுக இதே மாதிரியான தவறுகள் நிறைய பண்ணாங்களே அப்போல்லாம் எங்க போனீங்க உன்னேண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நியூஸ் ஆஃப் தவிக்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலும் வந்து நெசன் செய்ய நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சிகளாக வணக்கம் நான் வணக்கம் நிறையா இந்த வாரத்தில் வந்து முக்கியமான அரசியல் நிகழ்வாக வந்து விஜயினுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழாவை சொன்னால் அது முக்கியமான அரசியல் நிகழ்வு தான் சொல்வீங்களா அரசியல் நிகழ்வா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு கட்சி தொடங்கி இருக்கிற பிறகு மாணவர்கள் அதுவும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விருது வழங்குறது அப்படிங்கிற நிகழ்வை விஜய் கையில் எடுத்துருக்கிறது நான் உண்மையிலே பாராட்டுறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் படிப்பால் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறனால படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதிகளுக்கெலாம் கூப்பிட்டு விருது கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சாதி சங்க மாநாடுகள் மாதிரி வந்து சாதி சிறந்தவர்கள் விருது கொடுத்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு அரை ஒரு கட்சி தொடங்குகிற ஒரு நபர் தான் எந்த பாதையில் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளிகள் நமக்கு தெரியும் அந்த புள்ளியை கல்வியை முன் வச்சிருக்கிறார் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ண விதம் அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் நேரடியாக பார்த்தங்கிற முன்னிலையில் இது ரொம்ப நல்ல தகுந்த நிகழ்வுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து மத்தவங்களுடைய ரியாக்ஷன் குறிப்பா வந்து ஆளும் கட்சியினுடைய ரியாக்ஷன் வந்து இது கொஞ்சம் டெலிபிரேட்டா இருக்கு ஏன்னா விஜய் வந்து விஜய் இப்போ வரைக்கும் அரசியல் இருந்து எதுவுமே பேசல அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பொதுவெளியில பேசினதே வந்து தான் பேசியிருக்கார் அதுலேயும் ரொம்ப அரசியல் அவர் தொட்டு பேசல ஒரு மேலோட்டமா தான் பேசியிருக்கார் முக்கியமான பிரச்சனைகள் இன்னும் வந்து இங்கே நேத்து நிகழ்வு மேலே இருந்த பெரிய எதிர்பார்ப்பு நீட் தேர்வு தொடர்பாக விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடந்த காலங்களில் அனிதா தற்கொலை பண்ணப்போ அனிதாவருடைய வீட்டுக்கு போயிருந்தார் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இன்னும் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த நேத்து அவர் நடத்தின கூட்டத்திலேயே நீட் தேர்வினுடைய விக்டிம்ஸ் வந்து இருந்திருக்கலாம் நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அந்த பே லீக் இந்த விஷயத்தினாலலாம் இந்த எக்ஸாம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுமா இல்லை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்த மாணவர்கள் அந்த கூட்டத்திலேயுமே கூட இருந்துருக்கலாம் ஆனால் அதையுமே கூட விஜய் பேசல ஒரு வெளிப்படையாக இது வரைக்கும் அரசியல் பேசாத அதில் அரசியல் பேச தயாராகாத விஜயை பார்த்து ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு சஞ்சலம் இருக்கா விஜய் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு நான் சோசியல் மீடியாவை குறிப்பாக ட்விட்டர் ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது எனக்கு அந்த சஞ்சலம் தெரியுது ஆனால் அந்த சஞ்சலம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து நான் ஒரு தற்போதைய ஒரு அமைச்சர் ஒரு மாநில அமைச்சர் திமுகவோட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது அவங்க திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் வந்து நடிகர்கள் கட்சியை ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதான் கால் யார் வேணால் நடிகர்கள் கட்சியை ஆரம்பிக்கிட்டோம் ஏன்னா ஒரு நடிகரோட கட்சிங்கிறது எந்த அளவுக்கு அரசியல் அறிவை அரசியல் உச்சத்தை தொட முடியும் தமிழ்நாட்டோட அரசியல் விழுமியங்கள்ல எந்த அளவுக்கு உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜய்க்கு இருக்கிற கரிஷ்மா ஒருவேளை ஆன்லைன்ல இருக்கிற திமுக ரசிகர்களை தொண்டர்களை பதற்றத்தை உருவாக்கலாம் ஆனால் கட்சியோட கட்டமைப்பு நான் இன்னும் வெளிப்படையாகவே கேட்கிறேன் ஜெயிலானே இங்க ஜி கோட் முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு படம் பண்ண போறார் விஜய் அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு வருஷம் முழுசாக ஓடிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செகண்ட் ஆஃபில் வந்து எப்படி ஒரு அரசு கட்சி ஆரம்பித்து ஒரு பா பகுதி நேர அரசியல்வாதியா பகுதி நேர நடிகராக விஜயால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நான் நம்புறேன் விஜய்க்கு விழப்போற ஓட்டுங்கிறது வளர்த்தான் போது அது அதில் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது ஒரு பெரிய ஆட்சியை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நான் நம்பல ஆனா அந்த காரணத்துக்காக நீங்க விஜய வரவே கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது இன்னொன்று வர்ற ஒரு நபர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நபர் தமிழ்நாட்டோட விழுமியங்களை உள்வாங்கிட்டு இங்கே சமூகநீதி அண்ணா காந்தி பெரியார் அம்பேத்கர்ன்னு பேசுறாருனா நீங்க முதல்ல அதை வரவேற்கணும் இல்லை அப்படி பேசுகிற ஒரு நபர் கட்சி ஆரம்பிச்சு நான் என்ன கேட்குறேன் அம்பேத்கர் காந்தி பெரியார் இவங்கெல்லாம் பத்தி பேசுறத பத்தி தமிழ்நாட்டில் திமுக தவிர ஒரு டஜன் கட்சி இருக்காங்க இல்லை இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனால திமுக அழிஞ்சு போச்சான்னா ஏன் இந்த பதட்டம்னு எனக்கு உண்மையிலே புரியல அந்த அந்த நிகழ்வுல வந்து ஏன் நீட்டை பத்தி பேசலை அப்படிங்கிறது உண்மையிலே அந்த நிகழ்வை அரசியலுக்கு அவர் பயன்படுத்தவே இல்லை நல்லா படிங்க படிக்கிறது ரொம்ப முக்கிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ போட்டிருக்காரு அதுக்குள்ள அதை எடுத்து கட் பண்ணி போட்டு ஏன் நீட்டை பத்தி பேசல நீயே வந்து யூபிஎஸ்சி பி பற்றி பத்தி பேசலன்னு கேக்குறதுனா அவர் அதுக்குன்னு ஒரு கொள்கையை அறிவிச்சார்னா மாநில கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஜயோட பதில் அல்லது அந்த கட்சியோடய பதில் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அந்த பதிலை சொன்ன பிறகு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் நீ இப்போ தீக்குளிச்சே ஆகணும் அப்படின்னு கையில் தீப்பட்டியோடு நிற்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அவர் தனது கட்சி கட்சி தனது கட்சியோட கொள்கைகளை அறிவிக்கட்டும் அறிவித்த பிறகு நம்ம தாராளமாக அதை விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ரொம்ப குறுகிய காலத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சி இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச திமுக பதட்டப்படுற மாதிரி தெரியல திமுக ஆட்கள் ஒரு வேலை பதட்டப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல இல்லை இல்லை திமுக பதட்டப்படுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து திமுக கண்டிப்பாக வந்து ஸ்டாலினுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்காது ஸ்டாலின் அதில் பத்தப்படுறாரு இல்லையா அப்படின்னா அது வந்து இது எக்ஸ்ட்ரீமான வார்த்தை நம்ம ஸ்டாலின் இதுக்குள்ளே கொண்டு வரது ஆனால் திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சஞ்சலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா ரெண்டு விஷயம் வந்து சொல்லலாம் ஒன்று நேற்று விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே டைமில் வந்து சிஎம் ஸ்பீச் எல்லா டிவியும் கட் பண்ணி போய் எடுத்தது அது எப்பவும் நடக்கிறது தான் அப்படின்னாலும் இந்த டைமில் கரெக்டாக அதுவும் கேள்வி நேரம் முடிஞ்சதாக முடியலையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதுக்கு முன்னாடி அது சிஎம் வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்ததுக்கான அந்த ஷெடியூல் எப்படி போடப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நீட் தேர்வுக்கு எதிராக திமுக வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து தள்ளி வச்சுருந்தாங்க அந்த போராட்டம் வந்து ரீஷெடியூல் ஆகிருக்கிற டேட் எப்படின்னா விஜய் வந்து இந்த கல்வி விருதுனுடைய அடுத்த கட்டத்தை கொடுக்குறாருல அன்னைக்கு வந்து இதை இது பண்ணியிருக்காங்க ரீஷெடியல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து விஜய் லைட்டுக்கு வர்றதில் திமுக ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு விஜய்க்கு வந்து இல்லாத மைலேஜ் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு நீலே சொன்ன மாதிரி ஒன்றா கட்சி கொள்கை என்னன்னு சொல்லலை வெளியே பேசல விஜய்க்கு இல்லாத ஒரு மைலேஜை திமுகவை கொடுத்துக்கிட்டு இருக்கா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து தமிழ்நாட்டு மீடியாவில் இருக்கேன் எந்த ஆட்சியில் இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் பதிலளிச்சாருன்னா தொலைக்காட்சிகள் வேற எல்லா நியூஸையும் கேன்சல் பண்ணிட்டு முதலமைச்சருடைய பதிலுரையை நேரலை பண்ணுவாங்க அது எடப்பாடி ஓ பி எஸ் ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் யார் பேரை சொன்னாலும் அது ரொம்ப இயல்பான ஒன்று அங்கே விஜய் பேசிக்கிட்டு இருந்தாரு விஜய் பேச்சை கட் பண்ணிட்டு ஸ்டாலினுக்கு போயிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப சிறுகுளை ரொம்ப சிறுவிளைத்தனமான ஒன்று இதில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அப்புறம் ஜூலை மூன்றாம் தேதி அவர் அவார்டு கொடுக்குற அன்னைக்கு போராட்டம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்து ஒப்பிட்ட அளவில் எந்த அளவுக்கு சரியானதுன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு விஜய் லைம்லைட்ல மறைக்க முடியுமான்னு எனக்கு தெரில இன்னும் வேற யாரோ சொல்ற மாதிரி தும்முனா இருமுனா வந்து தமிழ்நாடு அதிர மாதிரியான ஒரு நபர் விஜய் வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்டில் நம்ம மறைச்சிட முடியும் நம்புறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இல்ல ஆனா அரசியலுங்கிற தளம் எப்படி இயங்குது அப்படிங்கிற புள்ளியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பது சீத வாக்குகளை வாங்கியிருக்கிற திமுக கூட்டணிக்கு எந்த வகையில் விஜய் வந்து சவாலா இருப்பாரு அப்படின்னு எனக்கு நீ உண்மையிலேயே வந்து தனித்து அவர் நிக்கிறாருன்னா அது ஒரு சவால் கூட்டணியோட போறாருன்னா அது ஒரு சவால் ஆனா எல் அவர் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதற்கே உரிய மைனஸ் இருக்கும்ல ஜெயலலி நீங்க அதை எப்படி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த வகையில அவர் அவருடைய கூட்டணிய அவருடைய அரசியல் வருகைய ரொம்ப பெருசா இவங்க முன் வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு இல்லை அதை கேள்வி தான் நானும் கேட்டேன் ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தேர்தலாம் அவங்களுக்கு இருந்த கம்ஃபர்ட்னஸ் கூட்டணி கட்சிகளுக்கான அதர் ஆப்ஷன் இல்லாம இருந்தது இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்புறதுக்கு ரெடியா இல்ல ஆனா விஜய் மாதிரியான ஒரு ஆள் ஒரு ஆப்ஷனா வந்துருவாரோ கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா திமுக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒரு முப்பது முப்பது சதவீத வாக்குகள் வச்சுருக்காங்க சால்டா எவ்வளோ குறைஞ்சாலும் முப்பது முப்பது சதவீத வாக்குகள் இருக்கு அது அது போக ஒரு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க சால்டாக இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு சதவீதம் பேருடைய வாக்குகளை ஒவ்வொரு முறையும் எங்க நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு நீங்கள் குமரி அனந்தன்ல ஆரம்பிச்சு வைகோல ஆரம்பிச்சு ராமதாஸ்ல ஆரம்பிச்சு விஜயகாந்த் ஆரம்பிச்சு சீமான் ஆரம்பிச்சு இந்த திமுக அதிமுக பிடிக்காதவர்கள் திமுக அதிமுக எங்களுக்கு வேண்டாம்ங்கிறவங்களுடைய இந்த இருபத்தி சதவீத வாக்குகளை குறிவைக்கிற ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாங்க அது நடக்க தான் போகுது என் கேள்வி என்னன்னா திமுகவோட முப்பது பர்சன்டேஜோ அதிமுகவோட முப்பது பர்சன்டேஜோ இதுல ரொம்ப பெரிய லெவலில் அடிவாங்கும்னு எனக்கு தோணலை ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் கூட குறையலாம் ஆனா டார்கெட் யாருன்னா திமுக அதிமுக வேணாங்கிறவங்க தானே திமுக அதிமுக வேணாங்கிறவங்களோட பட்டியல் இப்ப யார் முன்னாடி இருக்கா பாஜக முன்னாடி இருக்கு நாம் தமிழர் முன்னாடி இருக்கு இவங்களோட வாக்குகளில் தான் விஜய் பிரிக்க போறாருன்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருக்கிற ஒரு நபர் அதிமுக ஓட்டு போட்டுருக்கிற நபர் இல்ல இல்ல நாம திமுக அதிமுகவுக்கு தப்பாக ஓட்டு போட்டோம் அதனால விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கும் நான் நம்பல நீங்கள் அடிப்படையில் திமுக ஓட்டு போடுறவங்க வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் ஓட்டு போடுற ஆட்கள் இல்லை அதிமுக ஓட்டு போற ஆட்கள் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுற ஆட்கள் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பரம்பரை இருக்கு இந்த கட்சிகளால இந்த கட்சியோட கொள்கைகளால இந்த ஆட்சிகளால பலனடைஞ்சிருக்காங்கங்கிற பலன் இருக்கு இவர்கள் தங்கள் மாநிலத்தோட உரிமைகளை காக்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு இந்த 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 இவ்வளவு பெரிய பரந்துபட்ட பார்வையில இந்த விஜயோட வருகை வந்து இதை மாத்திரும் அப்படின்னு நம்புறது வந்து ரொம்ப சிறுவளைத்தனமானது ஒரு டேமேஜ் இருக்குமா அப்படின்னா டேமேஜ் இருக்கும் அந்த டேமேஜை சரி பண்ண இந்த கட்சிகள் முனைப்பு காட்டுவாங்கனா கண்டிப்பாக காட்ட போறாங்க ஆனா இது உள்ள வரணும் இல்லை நீங்க வர்றதுக்கு முன்னாடி பல்லு எவ்வளோ போகுமா ரெக்கை எவ்வளோ போகுமா வாள் எவ்வளோ போகுமான்னு பேசுறது வந்து உங்களை நீங்களே பலவீனப்படுத்துகிறதுக்கான டோன் நான் நினைக்கிறேன் அதாவது விஜய் வந்து திமுகவுக்கு அனுகூல சத்துட்டு தான் அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நீங்க ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை நீங்கள் அவங்க எப்படி தனித்தனியாக கொண்டு வராங்கன்னா திமுகவை மட்டும் குறிவைத்து தாக்குகிற மாதிரியான ஒரு நபராக விஜய்யை யாரோ இயக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலே அப்படி ஒன்று செய்ய முடியாதுங்கிறதான் என்னுடைய கால் அப்படி ஒன்று நடக்கவே வாய்ப்பு இல்லை ஏன்னா நீ திமுகவுக்கு மட்டுமான ஒன்றுனா திமுக இங்கே இல்லை திமுக ஒரு பெரிய கூட்டணியோட இருக்குது இந்த கூட்டணிக்கு எதிரான எந்த ஆயுதத்தை விஜய் எடுக்க முடியும் நீங்கள் வந்து இல்ல நான் வந்து திமுக பேச முடியாத ஏதோ ஒன்றை விஜய் பேச போகிறேன் விஜயால் கண்டிப்பாக ஒரு இந்துத்துவ அரசியலே வலதுசாரி அரசியலாக பேச முடியாதுன்னு நான் நம்பறேன் அது அவரால பேசவே முடியாது அவர் பேசவும் மாட்டார் அவருடைய அவருடைய பின்புலத்திலிருந்து வர பார்க்கணும் அவர் பேச போறது திமுகவோட அரசியல் தான் பேச போகிறார் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் பேச போறது திராவிட அரசியல் தான் அதுக்கு அவர் தமிழ் தேசியம்னு வேற பேர் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி பாத்தீங்கன்னா விடுதலைச் சிறுத்தைகள் பேசிட்டு தமிழ் தேசிய அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க திராவிட அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் தான் விஜய் தன்னுடைய ஏறக்குறைய நான் என்ன நினைக்கிறேன்னா திராவிட கொள்கைகள் எல்லாவற்றையும் ஒரு புக்ல எழுதி அதுல திராவிடங்கிற பேரை மட்டும் தூக்கிட்டு தமிழ் தேசியம் இல்ல தமிழர் நலன் தமிழ்நாடு அரசியல் ஏதோ ஒண்ணு விஜய் வச்சுக்க போறாரு அதை வச்சுக்கிட்டு தான் விஜய் வருவார்னா உண்மையிலே திமுக அதை வரவேற்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல திமுக வரவேற்கணும் அப்படின்னா இப்ப திமுக பேச போற அரசியல் தான் விஜய் பேச போறாரு அப்படின்னா திமுக விட்டு தான போகும்

இல்ல நீங்க ஓகே திமுக பயம் அங்க தொடங்குதான்னு கேட்கிறேன் இல்ல நீ அப்படி பயப்படுற கட்சியா திமுக இருக்க முடியாது இல்ல ஜெயிலானி நீங்க ஒரு ஒரு எண்பது ஆண்டு கால வரலாறு இருக்கிற ஒரு கட்சி ஒரு எந்த நடிகருடைய நீங்க பேசுற அதே கொள்கையை அவரும் பேசுறாருன்னு வச்சுக்கிட்டா கூட எப்படி அதை மாத்திர முடியும்னு கேட்குறேன் வேணா நீ சொல்லுங்க எப்படி மாத்த முடியும் இல்ல என்ன நம்பிக்கை இல்லை அது மாத்த திமுகவுக்கு வந்து கடந்த கால வரலாறுகள் அரசியல் வேணாம் இல்ல அரசியல் இறங்க வேணாம் அப்படின்னான சாட்களை இவங்களே வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து உங்களுக்கு எதிரான நிப்பாட்டின வரலாறுகள் வந்து காலம் முழுக்க இருக்கு அவங்களே அந்த பல இடங்களில நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் திமுக பாஜக நிறைய தமிழ்நாடு மாறுறதுக்கு திமுக அதிமுகன்னு தமிழ்நாடு மாறுறதுக்கு திமுக தாவேகான்னு மாறிட்டு போகுது என்ன சிக்கல் இல்ல எனக்கு அதுல வந்து ஒரு ஒரு ஹைபதெட்டிகள் தீரி கொஸ்டின் ஒண்ணு இல்ல இப்போ அதுக்குள்ள விரும்புறேன் திமுகவோட கொள்கைகளை தான் தா தாவேகா உருவாக்கும்னு நான் நம்புறேன் திமுகவோட கொள்கைகளை தான் பேச நான் நம்புறேன் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் களத்துல மோதுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வர போறாங்க யார் வந்தாலும் எனக்கு பரவாயில்லங்கிறேன் செய்யல நீ அந்த கொள்கை தானே மேலே வர போகுது இல்லை நெருசனி போ ஃபர்ஸ்ட் இந்த இது முடிச்சிரும் ஒரு தனக்கு இணையான போட்டியாளர்களாக இல்லை இல்லை போட்டியை விட்டு போக நினச்சவங்களை வழிகட்டாமல் எழுதிட்டு வந்து வரலாறு வந்து திமுக கூண்டு அதே மாதிரி வந்து இவங்க விஜயையும் போய் நோண்டிக்கிட்டே இருக்காங்களாம் நான் கேட்குறேன் நீங்கள் நமக்கு என்ன பெரிய சிக்கல்னால் நம்ம தேர்தல் பார்த்து அனு அனுபவத்தில் சொல்கிறேன் பொதுவாகவே நம்முடைய நியூஸ் ஃபீடு தான் நம்ம உலகம்னு நம்ம நம்புகிறோம் அரசியலில் நீங்கள் உங்கள் 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 ட்விட்டரில் படுற விஷயங்கள் எல்லோரும் விஜயை பற்றி பேசுகிறாங்க எல்லோரும் சீமானை பற்றி பேசுகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீடு அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த நிகழ்வுகளை நடத்துகிற நபர்களை தாண்டி விஜயோட கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல இல்லை நீங்கள் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறாரு விஜய் கூட நின்று ஒரு கட்சி பிரமுகர் பேர் சொல்லுங்களேன் ஆனந்த் தவிர சும்மா சொல்லுங்கள் ரெண்டாவது நபர் பேர் சொல்லுங்களேன் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்க திருவான்மூல் நடந்துச்சா திருவான்கூலில் நடந்ததுன்னா ஒரு தென்செண்டை மாவட்ட செயலாளர் கூட இருந்திருக்க வேண்டாம் தென் மாவட்ட செயலாளரை இப்ப வரைக்கும் அறிமுகப்படுத்தலாம் எந்த ரெண்டு வருஷங்கள் அறிமுகப்படுத்துவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போற திமுக அதிமுக வேட்பாளர்கள் பத்து பேர் ஒவ்வொரு தொகுதிக்கு நிக்கிறான் எனக்கு இந்த தொகுதியை கொடுன்னு இரு தேர்தல்னு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தொகுதியை தயார்படுத்துவதற்கு தொகுதியை தாம்பக்கம் திருப்புறதுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்ச கட்சிகளுக்கு முன்னால நீங்க ஒரு மாவட்ட செயலாளரை தன்னுடைய மேடையில ஏற்க மறுக்கிற ஒரு நபரை உங்க அரசியல் எதிரியா எப்படி நீங்க உருவகப்படுத்துகிறீங்கன்னு நான் கேட்குறேன் இந்த பதட்டம் இருக்குல்ல இந்த பதட்டம் ஊடகங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படுற பதட்டம்

படிக்கிறவங்க அரசியலுக்கு வரணும்னா அவர் அவங்கள வர சொல்கிறார் நீங்க எல்லாம் படிச்சு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு மேல அரசியலுக்கு வாங்கன்னு அவர் அவங்கள சொல்றார் உங்களிலேருந்து தலைவர்கள் உருவாகணும்னு சொல்கிறார்

நான் அவர் அவர் எந்த அளவிலும் யாரையும் பெருசா அஃபன் பண்ணாத ஒரு இடத்துக்கு போயிருக்காரு நீங்க யாரையாவது அஃபன் பண்ணாதாங்க அரசியல் விஜய் எந்த இடத்துலயுமே இன்னும் அஃபன் பண்றதுக்கான அரசியல தொடங்கவே இல்லை அவரே தொடங்காம இருக்கும்போது நீங்க ஏன் அஃபன் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் இந்த ஹைப்பத்திகல் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நான் போயிடுறேன் இப்ப நீங்களே சொன்னீங்க திமுக வருஷம் தாவேக்கான்னு இருக்கிறது வந்து அரசியல் இருந்தா எனக்கு ஓகே நான் திமுக தாவேக்கான்னு சொல்லல திமுக திராவிட கொள்கைகளை ஒத்த எந்த கட்சிகள் வந்தாலும் இருக்கிறது திமுக வருஷம் தாவேக்கான்றது ஓகேன்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க ஒருவேளை திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கிற சூழல்ல பாஜக மாதிரியான ஏன்னா வந்து இங்கே ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஸ்டாலின் வந்து அதிமுகவையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு திமுகவினுடைய வெற்றியின் மூலம் அவர் அதிமுக தொடர்ச்சியாக காப்பாற்றியும் ஒருவேளை வந்து அதிமுக இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது இது பாஜகவுக்கு முதல்ல ஒரு புதிய சக்தி வேணால் வந்துவிட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்காது அதிமுகவை நீங்கள் ரொம்ப இன்னும் குறைச்ச மதிப்பிடுறீங்க நீங்க தாவக்காவை குறைச்ச மதிப்பிட்டதை விட அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்றீங்க அதிமுகவினுடைய கட்டமைப்பு அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது அதோட ஒர்க்கிங் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் கூட பார்க்க முடியாத ஒன்று நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் திமுக அதிமுக அல்லது அதிமுக திமுகங்கிற ரெண்டு கட்சிகளில் ஒன்றை மாட்டிக்கொண்டு தாவேக்கா உள்ளே வர்றதுங்கிறது அது திமுக அதிமுகவோட குறைபாடுகளில் நடக்க முடியாது ஜெயிலானி தாவேக்கா தன்னை தான் அதில் அடமானம் வச்சாகணும் ஒரு நீண்ட நெடிய பயணம் உண்மையிலே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குமானால் அவங்க பயணம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப லாங் பெரிய டிராவல் அவங்க பண்ணி ஆகணும் அந்த ட்ராவலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் பெருசாக எதையும் சாதிச்சிட முடியும்னு நான் நம்பலை அவங்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மினிமமாக முப்பது சதவீத வாக்குகள் வேணும் உங்களுக்கு த முப்பது இந்த முப்பது சதவீதத்தவங்க வந்து தாவேக்காவால் இன்னைக்கு இப்போ நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இறங்கினா கூட விஜயால் எட்ட முடியாது அதுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபிக்கல் பாலிடிக்ஸுங்கிறதும் கேஸ்ட் பாலிடிக்ஸுங்கிறதும் இங்கே இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன மாதிரி உருவகப்படுத்தப்பட்டிருக்கு உருவாகி இருக்குங்கிறதெல்லாம் புரிதலாம் இருக்குதுன்னா தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறது தனித்து வாய்ப்பு கிடையாது ஒருவேளை கூட்டணி சேர்ந்து வாய்ப்பு இருக்குமானா கூட்டணி நீங்க சேர்க்கும் போது மைனஸ் ஓட்ஸ் இருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பெரிய கணக்கீடுகள்லாம் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய டஃப கொடுக்கலாம் எந்த கூட்டணிக்காக இருந்தாலும் பெரிய டஃப் கொடுக்கலாம் ஒரு ஸ்பாய்லரா இருக்கலாம் ஸ்பாய்லரா இருக்கலாம் ஆனா அந்த ஸ்பாய்லர் எவ்வளவு தூரம் இருந்துட முடியும் அது ரொம்ப பெரிய ஸ்பாய்லரா இருக்கும்னு எனக்கு தோணலை இன்னொன்னு நீங்க சொல்ற இன்னொரு கணக்கு நான் இப்படி வரேன் கதாநாயக பிம்பம் கொண்ட எம்ஜிஆரை பார்த்து ரசித்த அந்த வழியில் வந்து ஓட்டு போட்டவங்க ஒருவேளை எம்ஜிஆருக்கு பதிலாக இன்னொரு அதே மாதிரியான கதாநாயக பிம்பம் இருக்கிற விஜயை பார்த்து அதிமுக வாக்குகள் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்காங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா அதுவும் யாருனா கட்சி நிர்வாகிகளாக ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாம ஒரு அதிமுக சாரு மனநிலை இருந்துப்பாங்க இல்லையா அவங்க நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு கதாநாயக பிம்பமான சீமானுக்கு வாக்களிச்சுட்டு இருந்த ஆட்கள் ஒரு நடிகர் திரைபிம்பம் நல்ல பேச்சாளர் வசீகரமான முகம் கொண்டவர் இவங்களுக்கு சீமானுக்கு வாக்களிச்சுட்டு இருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க விஜய்க்கு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் வாக்களிச்சுட்டு இருந்தார்கள் ஜெயலலிதா நம்ம நல்லா தமிழ்நாட்டில் கவனிக்க வேண்டிய ஒன்று நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் மாதிரி எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருடைய சமாதிய சமாதிய சொல்ற அளவுக்கு வந்து கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படி விஜயகாந்த் மாதிரியான ஒரு நபரே பெரிய கட்டமைப்பை வச்சிருந்தவர் கட்சி கட்டமைப்பை வச்சிருந்தவரே அதிகபட்சமா வாங்க முடிஞ்சது எட்டு சதவீதம் தான் பத்து சதவீதம் எட்டுல இருந்து பத்துதான் எட்டுல இருந்து பத்தை விஜய் தனது முதல் தேர்தலில் அடைஞ்சாலே அது பெரிய அந்த பத்து சதவீத வாக்குகளை தாவேக்கா முதல் தேர்தலில் வாங்கினாங்கன்னா அது விஜய்க்கே கிடைக்காத கிடைச்சிருக்கு கிடைச்ச விஜய் நினச்சி பார்க்காத பெரிய வெற்றி நான் நம்புகிறேன் ஆனால் பத்து சதவீத வாக்குகள் ஆட்சி அமைக்க பத்தாதுங்கிறதான் அரசியல் களம் இல்லை பத்து சதவீதம் எதிர்கட்சி ஆகிறது கூட பத்தாது இதில் நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு எம்ஜிஆரை எம்ஜிஆருக்கு வாக்களித்த அதிமுகனுடைய ஆதரவாளர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறதுல தமிழ்நாட்டினுடைய சமூக அமைப்பு இங்கே இருக்கிற ஜாதி அரசு எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது அதை பேசுகிறவங்கன்னு நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் விஜயனுடைய கூட்டணி அரசியல் வந்து சீமான் வந்து கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணுறாரு இதை இது என்னன்னா அது டூ வே கம்யூனிகேஷன் இல்லை ஏன்னா சீமன் மன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு நான் விஜய்கிட்ட பேசினேன் கூட்டணிக்கு தயாரா இருக்கேன்னு கேட்கறாரு எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ட்விட்டர்ல இருக்கிற ஒரு விஜய் ரசிகர் என்ன எழுதுறாருனா நீங்க கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுலாம் ஒத்துக்காதீங்க நூற்றம்பது தொகுதிகளில் தாவேக்கா போட்டியிடணும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் நீங்கள் எவ்வளோ தொகுதி கேட்குறீங்களோ தொகுதியை கொடுக்க முடியுமா பரவாயில்ல கூட்டணி அமைச்சரை கூட ஓகே நூற்றி ஐம்பது எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் பெரும்பான்மை இருந்தால் கூட கூட்டணி அமைச்சரை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்கோடி விஜய் ரசிகனுக்கு இருக்கிற அரசியல் அறிவு விஜயனுடைய அரசியல் ஆலோசகர்களாக இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் விஜய் சீமான் ரெண்டு பேரில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு எப்படி சொல்லுவீங்க தேர்தலில் பத் ஆறு ஏழு தேர்தலில் நின்று எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி மாநில கட்சி அந்தஸ்தப்பட்டு இருக்கிற சீமான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் பதவியை வந்து விஜய் கூட்டு கொடுப்பாரா இது எந்த வகையில பொருந்தும் இந்த மாதிரியான ஹேஷியங்கள் இந்த மாதிரியான ஒப்பீடுகள்லாம் சீமான் சொல்றதுக்கு முன்னாடிதான் அது ஹேசியம் சீமான் சொல்லிட்டாரு நான் கூடினி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இல்ல கூடினி வைக்க போறான் யார் தலைமையில யார் தலைமை யார் ஏத்துக்கு போறா நான் என்ன சீமான் தலைமையில் தேர்தலை சந்திக்க தயார்னு விஜயால அறிவிக்க முடியுமா அப்படி அறிவிச்ச விஜய் தொடர்க்காம் ஏத்துக்குவாங்களா இல்ல விஜய் தலைமையில சீமான் வந்து துணை ஆவார்னு சொன்னா நாம தமிழர் தம்பிகள்லாம் பரவாயில்ல நமக்கு தமிழேசிய முக்கியம் ஒத்துக்குவாங்களா என்ன பேச்சு ஜெயசானி அதாவது அவங்களா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை வேணா பேசிட்டு இருக்கலாம் எல்லாரும் கேட்பாங்கிற மாதிரியான இல்ல கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை திமுக திமுகவோடு சேர முடியாதுங்கும் போது நாம் தமிழர் ஒரு புதிய கட்சி வரும் நீங்க நாம் தமிழர் விஜய புதிய கட்சியாகத்தான் அணுகும் புதிய கட்சிக்கு எவ்வளவு விஜய் வந்து ஆமா நான் வந்து நாம் தமிழர் கட்சியோடு பேசினேன்னு அவர் சொல்ற வரைக்குமே அந்த அவர்கள் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த டாபிக் முடிச்சு இல்ல முக்கியது இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி வாய்ப்பு அப்படி வாய்ப்பை உருவாக்குறதே விஜய்க்குமே பெரிய பலவீனமா இருக்காங்க சீமான் கூட கூட்டி நியமிக்கிறதுனால வந்து விஜய் சீமானும் கூட்டி நியமிச்சா சீமானுக்கு ப்ராஃபிட் ஆனா சீமானுக்கு ப்ராஃபிட் அதனால விஜய்க்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும் ரொம்ப பெரிய கேள்வி இது முதல்ல ஒத்தே வராதுன்னு நான் சொல்றேன் இது இயல்புலேயே நீங்க எனக்கு யாரும் வேணாம் புதுசா ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதான் கா கணக்குனா இந்த யாரு வேணாங்கிறதுல சீமானும் வேணாங்கிற புள்ளி தானே வரும் சீமானோட கொள்கைகளை மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்ல முடியும்ல அடிப்படையில் அப்படின்னு என்ன அர்த்தமா நீங்கள் சீமானனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம் எதெல்லாம் சீமானனுடைய கொள்கைகள் ஆடு மாடு அரசு வேலை ஆகிறது அது எப்படி சீமானோட கொள்கையை விஜய் ஏற்றுக்குவாப்புல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் பொது இந்த மாதிரியான அடுத்தது போக்கு போகும் இல்லையா ம் இல்லை நான் வந்து சீமானோட சேர்றது ஏன் பலவீனம் சொல்றேன்னா நீங்களே சொன்ன மாதிரி வந்து பாஜக நாம் தமிழர் வாக்குகளை தான் விஜய் பிரிக்க போறாரு நம்ம அந்த ஃபீல்ட்லயுமே பார்த்தோம் சிவகங்கையில போனப்போ சில கல்லூரி மாணவர்களும் பேசும்போது யாருக்கு ஓட்டு போட போறீங்க தளபதிக்கு ஓட்டு போட போறோம் தளபதி தான் வரல அப்ப நான் தளபதி வர்ற வரைக்கும் சீமான ஓட்டு போடுவோம் சோ இந்த மனநிலையை வந்து நம்மளால ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்றது வந்து விஜய்க்கு மைனஸ் தானது இல்ல இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்றதுங்கிறது சேராம இருக்குது தான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு பின்னால் சேர்றது கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பலன் கொடுக்கும் ஆனா தேர்தலுக்கு முன்னால் சேர்றது அவங்களுக்கு வாக்கு அடிப்படல எந்த பலனுமே கொடுக்காது இல்லை இவ்வளோ தூரம் செய்ய ஒரு தீவிர அரசியலுக்குள்ளேயே இன்னும் அவர் வராத போது இந்த ஹேசியங்களும் இந்த சுற்றி பேசுகிறதும் வந்து வராத விஜய் உண்மையிலேயே விஜய்க்கு பொலிட்டிக்கலி இவ்வளோ பாப்புலர் இருக்கா அப்படின்னு திமுக அனுதாபிகள் தான் திரும்ப திரும்ப எழுதிட்டுருக்காங்களோ எழுதி எழுதி அவன் வரப்போகிறான் வரப்போகிறான் வரப்போகிறான்னு இவங்களாம் எழுதிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது இல்லை இப்போது ரஜினிகாந்த் வரும்போது இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருக்குது ஆனால் அப்போ வந்து யாரும் வந்து சொல்லலை நாங்கள் ரஜினியோட கூட்டணி அமைக்க போகிறோம் அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே வழியே சீமான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற ஒரு டோனை வந்து யாரும் எடுக்கல சீமான் அந்த டோனை எடுத்துவிட்டார் நாங்கள் பேசிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் கூட்டணி தான் அப்படின்ற டோனுக்கு வந்து அவர் போயிட்டார் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேச்சுக்கள்லாம் வந்து இதை தாண்டி வந்து கடந்த வாரத்தில் சீமானுடைய மற்ற அரசியல் செயல்பாடுகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வந்து அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டதாகட்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்ணாவிரதத்துக்கு வந்து நிர்வாகிகளை அனுப்பி ஆதரவு தெரிவித்ததாகட்டும் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த இந்த முறை இந்த வாரம் சட்டப்பேரவையில் நடந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கு முன்னு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நிறைய முறை நடந்திருக்கு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் சட்டப்பேரவை நடந்ததுக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் சட்டப்பேரவை நடக்கிறதுக்குமான வித்தியாசத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனே வந்து சட்டப்பேரவை வந்து ஜனநாயகபூர்வமாக நடக்குது அப்படின்னு இந்த சட்டப்பேரவைக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அவைக்குள்ளேயே வச்சு கொடுத்தார் இப்போ போனாட்சியெல்லாம் வந்து அமளி நடக்குது உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரே நாள் அமளி நடந்திருக்கும் அன்னைக்கே சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தமே வந்து அந்த கூட்டத்தொடருக்கான விஷயங்கள் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கூட்டத்தொடரை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒரு நாலு நாட்கள் அமளி நடக்குது முதல் நாள் வந்து வெளியேற்றிட்டு திருப்பி கூப்பிடுறாங்க அதுக்கு பிறகு வந்து இல்லை வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க ஒரு நாலாவது நாள் தான் வந்து சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஆளுங்கட்சி நகருது அப் முந்தைய விஷயங்கள் எதிர்கட்சித் தலைவர் சட்டை கிளிக்கப்பட்டு வெளியே வந்தப்போலாம் கூட அமைதியாக இருந்த சீமான் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறார் அப்படிங்கும்போது இது சீமானினுடைய அரசியல் நிலைப்பாடு இவ்வளவு நாள் சீமானை பின்பற்றினவங்களுக்கு இருந்த ஒரு காரணத்தை இது அடிபட வச்சுடா இல்லை இவ்வளோ நாள் வந்து சீமான் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது அவர் வந்து ஒரு ப்ரோ ஏடிஎம்கே தான் தமிழ் தேசியம் பேசி இன்னும் வந்து அதிமுக திமுக ரெண்டையும் எடுத்தோம்னா அதிமுகவினுடையது வந்து ஒரு டைல்யூட்டட் திராவிடன் பேசுகிறது தான் அதிமுக அதை தாண்டி திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து தமிழ் தேசியத்தையும் சேர்த்தது தான் அந்த பேசுகிற கோர் தமிழ் தேசியத்தை பேசுறது மூலமாக திமுகவுக்கான வாக்குகளை பிரிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக தான் சீமா நீங்க இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டை எல்லாம் இது உறுதிப்படுத்திடாது அதிமுக பக்கம் போய் நிற்கிறது அப்படின்னு இல்லை எந்தெந்த அடிப்படையில் நீங்க அப்படி பார்க்க முடியாது நீங்கள் ஒரு சட்டமன்ற மரபுகளில் ஜனநாயகம் வந்து மீற பாதிப்புக்குள்ளாகும் போது துணை இருக்கிற ஒரு இன்னொரு சக ஜனநாயக அமைப்பாக அதிமுகவை நாம் தமிழர் ஆதரிக்கிறதுல நமக்கு எந்த சிக்கலும் இல்லை அது அவங்க செய்யத்தான் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு தேர்தல் கூட்டணியாக மலரும் அப்போ அல்லது இடைத்தேர்தலில் வந்து இடைத்தேர்தலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு உடனே பண்ணுறது இல்லை இடைத்தேர்தலுக்கு ஆதரவு அதிமுக போட்டியிட்டிருந்தால் ஆதரவு கொடுங்கன்னு சீமான் கேட்டுருக்க போகிறதில்லை அதிமுக போட்டியிடும் இந்த சம்பவத்தையும் பண்ணியிருக்க மாட்டார் நிர்வாகிகள் நாங்கள் அனுப்பியிருக்க மாட்டார் இல்லை என்ன கேட்கறேன்னா அதிமுக போட்டியிடல அதிமுக ஏன் போட்டியிடலை தேர்தல் நேர்மையாக நடைபெறாது ஆனால் நாங்கள் போட்டியிடுறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பாமக கேட்குற மாதிரி நாம் தமிழர் கேட்குறாங்க இதுல ஒன்றும் இல்லை நாம் தமிழருடைய அதிமுக ஆதரவை கோருகிற இந்த நிலைப்பாட்டில் எந்த தவறும் இல்லை அதை தாராளமாக செய்யலாம் அண்ணன் அண்ணன் நடராஜன் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் இதை தாராளமாக செய்வதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு தேர்தல் கூட்டணியா மலரும் அல்லது ஒரு திமுகவுக்கு எதிரான திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு பெருந்திரளை எடப்பாடியால் கட்ட முடியும் அப்படி ஆக்சுவலாக நீங்க இந்த நாம் தமிழ் பாயிண்ட்ல இருந்து பாக்குறீங்க நான் எடப்பாடி பாயிண்ட்ல இருந்து எடப்பாடி திமுகவுக்கு எதிரான எல்லா காடையும் ஓப்பனில் வைக்கிறார் நான் கண்டஸ்ட் பண்ணல ஆனா என்கிட்ட வந்து ஆதரவு கொடுங்கன்னு பாமக கேட்குறாங்க நாம் தமிழர் கேட்குறாங்க இன்னும் அடுத்து விஜய் கூட தம்மை விஜய் சிறப்பான கொள்கைகளோடு இருக்கிறார்கள் எடப்பாடி ஒரு என்ன ஆகும் அந்த காடையை அவர் ஓப்பன்ல வைக்கிறார் நான் நினைக்கிறேன் நாம் தமிழருக்கு எடப்பாடி தேவையா எடப்பாடிக்கு நாம் தமிழர் தேவையாங்கிற கேள்வி வரும்போது நாம் தமிழருக்கு எடப்பாடி வந்து அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சு நாம் தமிழரால் ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் தனக்கு குறைவாக இருக்கிற இருபத்தி ஒரு சிவ வாக்குகள் வாங்கி இருக்கிற அதிமுகவுக்கு நாம் தமிழருடைய வாக்குகள் மிகப்பெரிய அதிமுகவுக்கு தான் நாம் தமிழர் தேவை அவங்க அந்த நோக்கி போனாங்கன்னா அதிமுக நாம் தமிழர் கூட்டணி ஒருவேளை உருவாகும் பட்சத்தில் அதிமுகவுக்கு நாம் தமிழர் வாக்குகள் கிடைக்கும் நாம் தமிழருக்கு அதிமுக வாக்குகள் கிடைக்காது அதிமுகவுக்குமே நாம் தமிழர் வாக்குகள் கிடைக்கிறதுல வந்து பெரிய சிக்கல்கள் இருக்கு நீங்க சொன்ன அந்த ஒன் பிளஸ் ஒன் வந்து கிடையாது அது ஒன் பிளஸ் ஒன் வந்தது கூட்டணியாக அப்படி ஒரு கூட்டணியாக போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பே பெரிய சலசலப்பு உருவா சலசலப்பு அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக திரும்பும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு நாம் தமிழருடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள் அல்லது எந்த சமூகத்திலிருந்து வருது எந்த பக்கத்திலிருந்து வருது எதற்கு ஆதரவாக வருதுங்கிற பெரிய டேட்டா நம்மகிட்ட இல்லை அது டேட்டா இல்லைன்னா நமக்கு தெரியும் வெளியே வெளி வெளியில் இது வரைக்கும் நம்ம சொல்லப்படலை அது அதிமுகவோட கூட்டணி அமைச்சாங்கன்னா அது வெளியில் வந்துடும் அது வெளியில் வந்துருச்சுன்னா அதிமுகவோட மற்ற கூட்டணி கட்சிகள் அது பெரிய லெவல்ல பாதிக்கும் அந்த வாக்குகள் வந்து யாருக்கு போச்சு? நாம் தமிழர்க்கு யார் ஓட்டு போட்டு இருந்தாங்கன்றது தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிச்சது. அது நாம் தமிழர்ினுடைய பைனத்துக்குமே வந்து சிக்கல். ஆனா ஒரே இந்த மாதிரி ஒரு 2026 தேர்தல்ல நாம் தமிழர் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போனாங்கன்னா நாம் தமிழர் பெற்ற அதிகபட்சமான வாக்குகள் இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளாக தான் இருக்கு. 24 24. அதோ அதோட அவங்க முடிஞ்சிடுச்சு. 2009ல தேமுதிகா ஆன அதே மாதிரி அதே மாதிரி பீகா வந்து இது நின்றோம். எஸ். அதிமுக ஒரு எதிர்கட்சியாக செயல்படலை சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு சசிகலா கூட இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க புதுவெளியில் எல்லா அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்டது ஒரு எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து நீங்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வச்சு அந்த மொத்த குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமி சரி செஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் உருவாக்கப்படுது சரி செஞ்சுட்டாரா என்ன செஞ்சிட்டார் இல்லை ஒரு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்றத ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவ்வளோ இந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு பிரதான எதிர்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த ஒரு விஷயத்தில் பண்ண பர்ஃபாமன்ஸ் மூலமாக அதை நல்லிஃபை பண்ணிட்டாரான்னு கேட்குறேன் இல்லை அப்படி ஒன்று ஒரு எதிர்கட்சி செல்லவருடைய அடிப்படை பணி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அலை உருவாகும்போது அந்த அலையை பிரபலப்படுத்தணும் அந்த அலையை பரவலாக்கணும் பன்மடங்கு அதிகப்படுத்தணும் இந்த அலை வந்து தமிழ்நாட்டோட சீ சீர்கேடு அப்படின்னு சொல்லணும் அதை அவர் இப்போதான் செஞ்சுருக்காரு இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னா செயல்பட்டுருக்கிறார் சிறப்பாக செயல்பட்டிருக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நான் என்ன நினைக்கிறேன்னா அதிமுகவின் ஒருங்கிணைந்த அதிமுகவின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிற போது அந்த டாபிக் அப்படியே நகர்த்தணும்னா நீங்க நீங்கள் எப்படி நகர்த்துவீங்க சின்ன கோடுக்கு முதல்ல ஒரு பெரிய கோடு போடணும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவின் தலைவராக எடப்பாடி எப்படி செயல்பட்டாருங்கிறத விடவும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி சிறப்பாக செயல்படுறாருங்கிற ஒரு நரேஷனை உருவாக்கும் போது எடப்பாடி பேசும்போது வேற வழியே இல்லாமல் எஸ்பி வேலுமணி பின்னாடி நின்று எடப்பாடி பேசும்போது சி வி சண்முகம் பின்னாடி நின்று மற்ற எல்லா விக்கிரவாண்டியோட ஆலோசனை கூட்டத்தில் சி வி சண்முகத்தோட குரல் ஓங்கி ஒழிக்கலாம் ஒரு கோயமுத்தூர் மண்டலத்தோட ஏதாவது ஒரு பிரச்சனையில் எஸ்பி வேலுமணியோட குரல் ஓங்கி ஒலிக்கலாம் ஆனால் கள்ளக்குறிச்சி மாதிரியான ஒரு விவகாரத்தில் எடப்பாடி பேசும்போது வேற வழியே இல்லை நீங்க எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடி பின்னாடி நின்று ஆகணும் இதுதான் இந் இந்த அரசியலை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா செய்கிறார் நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மிக தீவிரமாக அரசு எதிர்த்திருக்கிறாரா அரசு எதிர்த்திருக்கிறார் மிக தீவிரமாக செயல்பட்டிருக்கிறாரா செயல்பட்டிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக நிரூபிப்பதற்காக இல்லை அதிமுகவில் மக்களால் தேர்ந்தெடுக்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக தான் இருக்கிறோங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய வேலை பொறுப்பு அவருக்கு இருக்குது அவர் அதை பண்ணிகிட்ருக்காரு நான் நம்புகிறேன் இல்லை இவ்வளோ நாள் வந்து உட்கட்சி பிரச்சனையில் இருந்தாங்க அந்த உட்கட்சி பிரச்சனையை தாண்டி இல்லை இவ்வளவு நாள் இருந்தாங்கன்னா அது பாசன்ஸில் போகுது இப்போ இருக்காங்க இப்போ அதான் அதான் சொன்னேன்னா இவ்வளோ நாள் உட்கட்சி பிரச்சனையில் இருந்தாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு எதிர்கட்சியா வந்து செயல்பட ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது இல்ல நீங்க மொத்தம் நிராகரிக்கிறீங்க இல்ல அதை சரி பண்றதுக்காக தான் எதிர்கட்சி வராய் இப்ப நான் என்ன சொல்ல போனா இந்த கருப்பு சட்டை எல்லாம் வந்து நீ நான் என்ன சொல்றேன் நீட்ல இந்த மாதிரியான பிரச்சனை வந்தபோது நீங்க கவலைப்பட்டீங்களா இல்லையே உங்களுக்கு நீங்க

இங்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக தற்போது தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு முன்னாடி நகர்றதுங்கிறது அதிமுகவோட உட்கட்சி குழப்பத்தை மறைக்கிறதுங்கிறது ஒண்ணு அதிமுகவில் இப்ப நீங்க இந்த இந்த கேப் விட்டீங்கன்னா எல்லா அதிமுக உட்கட்சி குழப்பத்தை பத்தி திரும்ப விவாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப தலைப்பு செய்தி என்ன தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் இல்லை விமர்சிக்கிறார் இந்த லைன்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி குழப்பமா எடப்பாடியின் கையை குறைக்க பார்க்கிறார்களான்னு அடுத்தடுத்து நகர ஆரம்பிச்சிருவாங்க ஆப்வியஸா தன் உட்கட்சி குழப்பத்தை மறைப்பதற்காக கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் அதுகட்சி தலைவரே தவிர அது தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளின் மீதும் கொண்ட கரிசனமாக நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த கரிசனம் இருந்திருந்தா இதற்கு முன்பாக திமுக இதே மாதிரியான தவறுகள் நிறைய பண்ணாங்களே அப்பெல்லாம் எங்க போனீங்க அப்ப எங்க போனீங்கன்னு கேள்வி இருக்கே ஊடகங்களாக இருந்தாங்களே அந்த பிரச்சனைகளின் போதுலாம் நீங்க எங்க போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அடுத்த ரெண்டு ஆண்டுகள் ரொம்ப தீவிரமான அதிர்ச்சியில் வேற செயல்படுவார் ஏன் செயல்படுவார்னா நீங்க செயல்படாம போனீங்கன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனை வெளில கொண்டு வரதுக்கான எல்லா சூழலையும் அவங்களே உருவாக்குவாங்க நான் தான் நினைக்கிறேன் இல்ல இந்த ஆயுதத்தையாவது சரியா பயன்படுத்திட்டு தரான்னு கேட்கறேன் இல்ல இது பயன்படுத்திட்டாராங்கிறது வந்து என்ன எப்படி பயன்படுத்திட்டு வரான்னு சொல்லுவீங்க இல்ல ஒரு சட்டப்பேரவைக்குள்ள பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்ன என்ன பலன் சட்டப்பேரவை நான் கேட்கறேன் சட்டப்பேரவைக்குள்ள பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது சட்டப்பேரவைக்குள்ள பேசி அவை குறிப்புல வந்து அதை இடம்பெற செஞ்சிருக்கணும் திமுக அரசுடைய தவறுகளை அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டார் அப்படிங்கிறது யாருமே ஏத்துக்கு தயாரி இல்ல நீங்க ஸ்கோர் பண்ற இடங்கள் ஸ்கோர் பண்ற இடம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஸ்கோர் பண்ணுறதுங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கால் இருக்குது சட்டப்பேரவையில் நின்று பேசி பதில் சொல்லி கேள்வி கேட்டு தான் ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெளில வந்து கூட ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு உண்ணாவிரத போட்ட ஒன்று அறிவிச்சிங்க இல்லை என்ன பலன் இல்லை வெளியில் வந்து ஸ்கோர் பண்ணது கரெக்டாக ஸ்கோர் பண்ணலன்னு நான் சொல்கிறேன் எஸ் இப்போது கடந்த ஆட்சியில் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு சபைக்குள்ள ஜீரோ அவர்லேயே பேச முடியாமல் சில விஷயங்களை தவிர்த்துருக்காங்க கூவத்தூரில் வந்து குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு ரெண்டு எம்எல்ஏக்கள் பேசுனா ஸ்டிங் ஆப்ரேஷன் வெளில வந்தது ஜீரோ ஓவரில் ஸ்டாலின் இதை எழுப்புறார் சனி சனிக்கிழமை நைட் அது வருது திங்கக்கிழமை காலஜீரோ ஸ்டாலின் எதிர்க்கட்சி எழுப்புற பேச அனுமதி மறுக்கிறாங்க வெளியில வந்து திமுக அன்னைக்கு வந்து ரோட்ல உட்காந்தாங்க அப்படியான எந்த ஒரு போராட்டத்தையுமே வெளியில் பண்ணிட்டோம் வீட்டுக்களை போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக கேள்வி எழுப்ப முடியுமான்னு இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்றவங்க யாரோ வந்து இதெல்லாம் பண்ணா நீங்க ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டுருவீங்கன்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் தெரியுது இன்னும் இன்னும் ஊடகங்களுக்கு தெரிஞ்ச ஊடகங்கள்ல இருந்து வந்த செய்தியை நீங்க எதிர்கட்சி கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து இப்படி போட வேணாமா இந்நேரம் நேரம் தமிழ்நாடு அரசு தகைச்சு வச்சுக்க வேணாம் இது வந்து தன்னை தன்னோட பிரச்சனைகள்ல இருந்து தான் ஒழிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேலையா எதிர்கட்சி தலைவருடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அந்த போராட்டமும் தமிழ்நாடு அரசை பெரிய லெவலில் திரைக்க வச்சிருச்சு நான் நம்பல அது இன்னும் அடுத்த அடுத்த பிரச்சனைகளை எப்படி செய்யல போறாங்கிறத பொறுத்தான் பார்க்கணும் இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கோர் பண்ணாரான் கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது ஒரு வழக்கமான எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்தில் அவர் சொல்லி நடக்காத மாதிரியான எல்லா விஷயங்களையும் அரசே பண்ணிட்டாங்க போது எதிர்கட்சித் தலைவர் சொல்லி அவர் அந் அந்த ஒரு அந்த ஒரு அதிர்வையாக ஏற்படுத்தியிருக்கணும் அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனாலும் நான் ஒன்று பண்றேன் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கணும் ஒரு பத்தோட பதினொன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம்ல வந்து உண்ணாவிரதம் இருந்து எந்திரிச்சிட்டு போறது அப்படிங்கிறது வந்து அது யாருக்குமே தெரியாமல் கடந்து போயிருக்கிறதா வந்து கால் பார்ப்போம் என்ன பண்ண போகிறது பார்க்கலாம் நன்றி நன்றி மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்